உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க ஐபிஎல்ல இன்னைக்கு நடந்த செகண்ட் எலிமினேட்டர் மேட்ச்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அதுக்கப்புறமா டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து மோதி இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரில் யாரோ வின் பண்றாங்களோ அவங்க தான் வந்து மும்பை கூட ஃபைனல்ஸ் விளையாட போறாங்க அப்படின்றதுனால இந்த மேட்சுக்கான எதிர்பார்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருந்தது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஹைதராபாத் இன்னொரு பக்கம் டெல்லி அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு டீமுமே ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு டீமாக அமைஞ்சிருந்தது ஸோ ரெண்டு டீமுக்குமே ஒரு மேட்ச் அப்படின்ற போது கண்டிப்பாக ரொம்பவே விறுவிறுப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வந்தது இந்த சமயத்தில் இன்னைக்கு நடந்த மேட்சில் ஃபஸ்ட்டு பேட்டிங் கிளம்பறங்கின டெல்லி டீமில் ஸ்டோனிஸ் அதுக்கப்புறமா ஷீகர் தவான் ரெண்டு பேருமே ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்ட்ராங்கான ஓப்பனிங் வந்து கொடுத்தாங்க ஒரு பக்கம் ஸ்டோனிஸ் அதிரடியாக விளையாட இன்னொரு பக்கம் தவானும் அவர் பங்குக்கு அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினார் ஸ்டோனிஸ் வந்து இருபத்தி ஏழு பால்களுக்கு முப்பத்தெட்டு ரன்னும் அதே மாதிரி ஷீக்கர் தவான் வந்து ஐம்பது பால்களுக்கு எழுபத்தி ரன்னும் எடுத்து ஆட்டம் இழந்தாங்க அதுக்கப்புறமா வந்த சுரேஷ் ஐயர் ஹிட்மேயர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்களுடைய பங்குக்கு இன்னைக்கு சூப்பரான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு டெல்லி டீமை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருந்தது இந்த சமயத்தில் இருபது ஓவர்கள் முடிவில் மூணு விக்கெட் இழப்பிற்கு நூத்தி எண்பத்தி ரன் வந்து டெல்லி டீம் வந்து எடுத்திருந்தாங்க சோ நூத்தி ரன் எடுத்தா வெற்றி அப்படின்ற மாதிரி ஹைதராபாத் வந்து கலந்துறங்கினாங்க ஹைதராபாத் டீமை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா பிரியங்கர் அதுக்கப்புறமா வார்னர்

மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும் ஆனால் எல்லாருமே அவுட்டாக அதுக்கப்புறமா வந்து யாருமே அந்த அளவுக்கு சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் டெல்லி கேப்டல்ஸ்னுடைய பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னைக்கு வேற லெவலில் இருந்தது குறிப்பாக ஸ்டோனிஸ் வந்து பேட்டிங் மட்டும் இல்லாமல் ஃபீல்டிங் பவுலிங்லேயும் மூணு விக்கெட் எடுத்து அசத்தி இருக்கார் இன்னொரு பக்கம் ரபாடா ஒரே ஓவரில் மூணு விக்கெட் எடுத்து வேற லெவல் அவரும் பவுலிங் பர்ஃபார்மென்ஸ் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு ரபாடா வந்து ஒரே ஓவரில் மூணு விக்கெட் எடுத்ததுனால பர்பிள் கேப் வந்து தற்போது அவர்கிட்ட தான் இருக்குது ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் அப்படின்னு சொல்லி எல்லாம் பர்ஃபெக்டா வேற லெவலில் விளையாண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா அவங்க வந்து ஃபைனல்ஸ் போறதுக்கு ரொம்பவே டிசர்விங்கான ஒரு டீமாக அமைஞ்சிருக்கிறது அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ஒரு யங் டீம் வந்து ஃபைனல்ஸ் போகுது அப்படின்னா கண்டிப்பாக அதை பாராட்டியே ஆகணும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ஸோ கண்டிப்பாக டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து மும்பை டீம் கூட ஃபைனல்ஸில் வந்து மோத போகிறாங்க ஆல்ரெடி மும்பை டீம் வந்து டெல்லி கேபிட்டல்ஸை இந்த சீசன்லேயே மூணு தடவை வந்து தோக்கடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் யார் இந்த தடவை கோப்பையை வந்து வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ டெல்லி டீம் வந்து ஃபைனல்ஸ் போனதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னும் இந்த சீசனில் வந்து யார் வந்து ஃபைனல்ஸில் வின் பண்ணுவோம் அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க சரியான நபரி உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க